ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புரியுது. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதில் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு அதில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர், புளிப்பில்லாத தயிர், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இப்போ அதோட 1/4 எலுமிச்சம்பழம், 1/4 மூடி அளவுக்கு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கலந்து விட்டு இது 1-10 நிமிஷத்துக்கு நமக்கு ஊறட்டங்க, மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் ஊறிடுச்சு, நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம் ஒரு கடாயில். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம் மிதமான தீயில். சிக்கன் எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. இது மிதமான தீயில் நமக்கு 1-5 நிமிஷத்துக்கு வேகட்டங்க. இப்போ 1 சைடு நமக்கு வெந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டாச்சுங்க. இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறம் நமக்கு 1-5 நிமிஷத்துக்கு அதே மாதிரி வேகணுங்க. 3/4 தான் வெந்தால் போதும் நமக்கு, அதிகம் வேக. 2வது மறுபடியும் நம்ம பொறிக்க தான் போகிறோம். இப்போ 2 சைடு நல்லா வெந்துருச்சுங்க. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே மீதமான எண்ணெயில் வெங்காயம், 1 பெரிய சைஸ் வெங்காயம் கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் தாங்க கட் பண்ணணும் நமக்கு சில்லி சிக்கனுக்கு. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதோட நான் குடமிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன் கட்டமாக, அதையும் போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போது நமக்கு ரொம்ப வதங்கணும் கிடையாதுங்க. வெங்காயம்லாம் 1/4 பாகம் வதங்கினா போதும். இப்போ அதில் 1 ஸ்பூன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ அதோட நமக்கு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம பொறிச்சு வச்ச சிக்கனையும் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. இது நமக்கு 1-5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேகட்டும். இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க சிக்கனு. 1 வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கிண்டி விட்டாச்சு. தேவையான அளவு மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய சில்லி சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, அதோட ரொம்ப டேஸ்டியாக. பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு கொடுங்க. சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய சில்லி சிக்கன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.